நீதி வழங்குவோர்களிலெல்லாம் மேலான நீதிபதியாய் நீ இருக்கிறாய் என கூறினான். அதற்கு இறைவன் கூறினான், நூஹே, உண்மையாகவே அவன் உம் குடும்பத்தை சார்ந்தவன் அல்லன். நிச்சயமாக அவன் ஒழுக்கமில்லா செயல்களையே செய்து கொண்டிருந்தான். ஆகவே நீர் அறியாத விஷயத்தை பற்றி என்னிடம் கேட்க வேண்டாம். நீர் அறியாதவர்களில் ஒருவராகிவிட வேண்டாம் என்று திடமாக நான் உமக்கு உபதேசம் செய்கிறேன். அதற்கு நூஹ், இறைவனே, நான் அறியாத விஷயம் பற்றி நான் உன்னிடம் கேட்பதிலிருந்து என்னை ரட்சிக்குமாறு உன்னிடம் வேண்டுகிறேன். நீ என்னை மன்னித்து எனக்கு கிருபை செய்யாவிட்டால் நானும் நஷ்டமடைந்தோரில் ஒருவனாகி விடுவேன் என்று கூறினார். கப்பல் ஜூதிமலையில் தங்கியதும் நூஹே, நம் சாந்தியுடன் சலாமத்தாக கப்பலில் இருந்து இறங்கும். உம்மீதும் உம்முடன் இருக்கும் கூட்டத்தார் மீதும் பெரும் பாக்கியங்கள் உண்டாவதாக. பிற்காலத்தில் உம்முடைய சந்ததி பெருகும். இவ்வுலகில் நாம் அவர்களை நிச்சயமாக சுகம் அனுபவிக்க விடுவோம். ஆனால் இறுதியில் அவர்களின் பாவச் செயல்களால் அவர்களை நோவினை செய்யும் வேதனை நம்மிடம் இருந்து வந்தடையும் என்று கூறப்பட்டது. நபியே, உமக்கு இது மறைவான நிகழ்ச்சிகளில் உள்ளதாகும். நாம் இதனை உமக்கு வஹி மூலம் அறிவித்தோ, நீரோ அல்லது உம்முடைய கூட்டத்தினரோ இதற்கு முன் இதனை அறிந்திருக்கவில்லை. நீரும் பொறுமையை கை கொள்வீராக. நிச்சயமாக இறுதியில் நல்ல முடிவு பயபக்தி உடையவர்களுக்குத்தான் கிட்டும். ஆது சமூகத்தாரிடம் அவர்களுடைய சகோதரர் ஹூதை நம் தூதராக அனுப்பி வைத்தோம். அவர் சொன்னார், என்னுடைய சமூகத்தாரே, அல்லாஹ்வையே நீங்கள் வணங்குங்கள். அவன் அன்றி வேறு இறைவன் உங்களுக்கு இல்லை. மற்ற தெய்வங்கள் எல்லாம் நீங்கள் பொய்யாக கற்பனை செய்தவையாகும். என் சமூகத்தார்களே, இதற்காக நான் உங்களிடம் ஒரு கூலியும் கேட்கவில்லை. எனக்கு உரிய கூலியெல்லாம் என்னை படைத்த அல்லாஹ்விடமே இருக்கிறது. நீங்கள் இதை விளங்கிக் கொள்ள மாட்டீர்களா என்றும், என்னுடைய சமூகத்தார்களே, நீங்கள் உங்களுடைய இறைவனிடம் பிழை பொறுக்க தேடுங்கள். இன்னும் தௌபா செய்து அவன் பக்கமே மீளுங்கள். அவன் உங்கள் மீது வானத்திலிருந்து தொடராக மழையை அனுப்புவான். மேலும் உங்களுடைய வலிமையுடன் மேலும் வலிமை பெருகச் செய்வான். இன்னும் நீங்கள் அவனை புறக்கணித்து குற்றவாளிகளாகி விடாதீர்கள் என்றும் எச்சரித்து கூறினார். அதற்கு அவர்கள், ஹூதே, நீர் எங்களிடம் எவ்வித அத்தாட்சியும் கொண்டு வரவில்லை. உம்முடைய சொல்லுக்காக எங்கள் தெய்வங்களை நாங்கள் விட்டுவிடுபவர்களும் அல்லர். நாங்கள் உம்மேல் ஈமான் கொள்கிறவர்களும் அல்லர் என்று பதில் கூறினார்கள். எங்களுடைய தெய்வங்களில் சில கேட்டை கொண்டும் உம்மை பிடித்துக் கொண்டன என்பதை தவிர நாங்கள் வேறு எதுவும் கூறுவதற்கில்லை என்றும் கூறினார்கள். அதற்கு அவர், நிச்சயமாக நான் அல்லாஹ்வை சாட்சியாக்குகிறேன், நீங்கள் இணை வைப்பவற்றை விட்டும் நிச்சயமாக நான் விலகிக் கொண்டேன் என்பதற்கு நீங்களும் சாட்சியாயிருங்கள் என்று கூறினார். ஆகவே அவனை அன்றி நீங்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து எனக்கு சூழ்ச்சியை செய்து பாருங்கள். இதில் நீங்கள் எனக்கு எந்த அவகாசமும் கொடுக்க வேண்டாம் என்றும் கூறினார். நிச்சயமாக நான் எனக்கும் உங்களுக்கும் ரப்பாக இருக்கும் அல்லாஹ்விடமே பொறுப்பை ஒப்படைத்து விட்டேன். அவன் அதன் முன் நெற்றி ஓமத்தை பிடித்தே அல்லாமல் எந்த உயிர் பிராணியும் இல்லை. நிச்சயமாக என் இறைவன் நேரான வழியில் இருக்கின்றான். நீங்கள் இவ்வுபதேசத்தை புறக்கணிப்பீர்களாயின் எதற்காக நான் உங்களிடம் அனுப்பப்பட்டேனோ அதனை நிச்சயமாக நான் உங்களிடம் சேர்ப்பித்து விட்டேன். இன்னும் என்னுடைய இறைவன் நீங்கள் அல்லாத வேறு ஒரு சமூகத்தை உங்களுக்கு பதிலாக வைத்து விடுவான். அவனுக்கு இப்பொருளையும் கொண்டு நீங்கள் தீங்கு செய்ய முடியாது. நிச்சயமாக என் இறைவன் யாவற்றையும் பாதுகாப்பவனாக இருக்கின்றான் என்றும் கூறினார். நம்முடைய தண்டனைக்காக உத்தரவு வந்தபோது ஹூதையும் அவருடன் ஈமான் கொண்டவர்களையும் நம் ரஹ்மத்தை கிருபையை கொண்டு காப்பாற்றினோம். இன்னும் கடுமையான வேதனையை விட்டும் அவர்களை ஈடேற்றினோம். நபியே, ஆது மக்களின் வரலாறோ அவர்கள் தங்கள் இறைவனின் அத்தாட்சிகளை நிராகரித்து அவனுடைய தூதர்களுக்கும் மாறு செய்தார்கள். அன்றியும் பிடிவாதக்காரர்களான பம்பர்களின் ஒவ்வொரு கட்டளையையும் பின்பற்றினார்கள். எனவே அவர்கள் இவ்வுலகிலும் நியாய தீர்ப்பு நாளிலும் அல்லாஹ்வின் சாபத்தினால் தொடரப்பெற்றனர். அறிந்து கொள்வீராக, நிச்சயமாக ஆது கூட்டத்தார் தங்கள் இறைவனுக்கு மாறு செய்தார்கள். இன்னும் அறிந்து கொள்வீராக, ஹூதுடைய ஆது கூட்டத்தாருக்கு கேடுதான். இன்னும் சமூது கூட்டத்தினர்பால் அவர் சகோதரர் சாலிகை நம் தூதராக அனுப்பினோம். அவர் சொன்னார்,
என் சமூகத்தாரே, அல்லாஹ்வையே நீங்கள் வணங்குங்கள். அவனை தவிர உங்களுக்கு வேறு நாயன் இல்லை. அவனை உங்களை பூமியிலிருந்து உண்டாக்கி அதிலேயே உங்களை வசிக்கவும் வைத்தான். எனவே அவனிடமே பிழை பொறுக்க தேடுங்கள். இன்னும் தௌபா செய்து அவன் பக்கமே மீளுங்கள். நிச்சயமாக என் இறைவன் உங்களுக்கு மிக அருகில் இருக்கின்றான். நம் பிரார்த்தனைகளை ஏற்பவனாகவும் இருக்கின்றான். அதற்கு அவர்கள், சாலிஹே, இதற்கு முன்னரெல்லாம் நீர் எங்களிடையே நம்பிக்கைக்கு உரியவராக இருந்தீர். எங்களுடைய மூதாதையர்கள் எதை வணங்கினார்களோ அதை வணங்குவதை விட்டு எங்களை விலக்குகின்றீரா? மேலும் நீர் எங்களை எதன் பக்கம் அழைக்கிறீரோ அதை பற்றி நிச்சயமாக நாங்கள் பெரும் சந்தேகத்தில் இருக்கிறோம் என்று கூறினார்கள். என் சமூகத்தாரே, நீங்கள் கவனித்தீர்களா? நான் என் இறைவனிடத்திலிருந்து தெளிவான அத்தாட்சியை பெற்றிருக்க, அவன் தன்னிடம் இருந்து எனக்கு அருளும் வழங்கியிருக்க, நான் அவனுக்கு மாறு செய்தால் அல்லாஹ்வை விட்டும் எனக்கு உதவி செய்பவர் யார்? நீங்களோ எனக்கு இழப்பை தவிர வேறு எதையும் அதிகமாக்கிவிட மாட்டீர்கள் என்று அவர் கூறினார். அன்றியும், என் சமூகத்தாரே, உங்களுக்கு ஒரு அத்தாட்சியாக இதோ இது அல்லாஹ்வுடைய ஒரு பெண் ஒட்டகம். ஆகவே அல்லாஹ்வின் பூமியில் எதேச்சையாக அதை மேய விட்டு விடுங்கள். எந்த விதமான தீங்கும் செய்ய கருதி அதை தீண்டாதீர்கள். அப்படி நீங்கள் செய்தால் அதி சீக்கிரத்தில் உங்களை வேதனை பிடித்துக் கொள்ளும் என்றும் கூறினார். ஆனால் அவர்கள் அதன் குதிங்கால் நரம்பை துண்டித்து விட்டார்கள். ஆகவே அவர் அம்மக்களிடம், நீங்கள் உங்களுடைய வீடுகளில் 3 நாட்களுக்கு சுகமனுபவியுங்கள், பின்னர் உங்களுக்கு அழிவு வந்துவிடும். இது புய்ப்பிக்க முடியாத வாக்குறுதியாகும் என்று கூறினார். அவ்வாறே நம்முடைய கட்டளை வந்தபோது நாம் சாலிகையும் அவருடன் ஈமான் கொண்டவர்களையும் நம்முடைய அருளினால் அந்நாளில் இழிவிலிருந்து காப்பாற்றிவிட்டோம். நபியே, நிச்சயமாக உம்முடைய இறைவன் வல்லமை மிக்கவனாகவும் யாவரையும் மிகைத்தவனாகவும் இருக்கின்றான். அநியாயம் செய்து கொண்டிருந்தவர்களை பயங்கரமான பேரிடி முழக்கம் பீடித்துக் கொண்டது. அதனால் அவர்கள் காலையில் தங்கள் வீடுகளிலேயே அழிந்து போய் கிடந்தனர். அதற்கு முன் அவர்கள் அவற்றில் ஒரு காலத்திலும் வசித்திருக்காததைப் போல் அழிக்கப்பட்டனர். நிச்சயமாக தமது கூட்டத்தினர் தங்கள் இறைவனை நிராகரித்தனர். அறிந்து கொள்வீர்களாக, தமது கூட்டத்தினருக்கு நாசம்தான். நிச்சயமாக நம் தூதர்கள் வானவர்கள் இப்ராஹீமுக்கு நன்மாராயம் நற்செய்தி கொண்டு வந்து சலாம் சொன்னார்கள். இப்ராஹீமும் பதிலுக்கு வஸ்ஸலாம் என்று சொன்னார். அதன் பின்னர் அவர்கள் உண்பதற்காக சுட்ட கஞ்சின் இறைச்சியை கொண்டு வருவதில் தாமதிக்கவில்லை. ஆனால் அவர்களுடைய கைகள் அதன் உணவின் பக்கம் செல்லாததைக் கண்டு அவர்களை பற்றி ஐயப்பட்டார். அவர்கள் மீது அவருக்கு பயமும் ஏற்பட்டுவிட்டது. ஆனால் அவர்களோ அவரை பார்த்து, பயப்படாதீர், நிச்சயமாக நாங்கள் லூத்துடைய சமூகத்தார்பால் அனுப்பப்பட்டிருக்கிறோம் என்று கூறினார்கள். அப்போது அவருடைய மனைவியும் அங்கு நின்று கொண்டிருந்தார். இன்னும் அவர் சிரித்தார். அவருக்கு நாம் இஸ்ஹாக்கை பற்றியும் அவருக்கு பின் யாக்கோபை பற்றியும் நன்மாராயம் கூறினோம். அதற்கு அவர் கூறினார், ஆ கைசேதமே, நான் முதியவளாகவும் இதோ என் கணவர் முதியவராகவும் இருக்கும் நிலையில் நான் குழந்தை பெறுவேனா? நிச்சயமாக இது ஆச்சரியமான விஷயம்தான். அதற்கு அவர்கள், அல்லாஹ்வின் கட்டளையை பற்றி ஆச்சரியப்படுகிறீரா? அல்லாஹ்வின் ரஹ்மத்தும் அவனுடைய பரக்கத்தும் அருளும் பாக்கியமும் இவ்வீட்டில் உள்ள உங்கள் மீது உண்டாவதாக. நிச்சயமாக அவன் புகழுடையவனாகவும் மகிமை வாய்ந்தவனாகவும் இருக்கின்றான் என்று பதிலளித்தார்கள். இது கேட்டு இப்ராஹீமை விட்டு பயம் நீங்கி நன்மாராயம் அவருக்கு வந்ததும் லூத்துடைய சமூகத்தாரை பற்றி நம்மிடம் வாதிடலானார். நிச்சயமாக இப்ராஹீம் சகிப்புத்தன்மை உடையவராகவும் இளகிய மனம் கொண்டவராகவும் எதற்கும் இறைவன் பக்கம் முகம் திருப்புபவராகவும் இருந்தார். இப்ராஹீமே, அம்மக்கள் மீது கொண்ட இரக்கத்தால் இதை பற்றி வாதிடாது. இவ்விஷயத்தை நீர் புறக்கணியும். ஏனெனில் உம்முடைய இறைவனின் கட்டளை நிச்சயமாக வந்துவிட்டது. மேலும் அவர்களுக்கு தவிர்க்க முடியாத வேதனை நிச்சயமாக வரக்கூடியதேயாகும். நம் தூதர்களான வானவர்கள் லூத்திடம் வந்தபோது தம் மக்களுக்காக அவர் பெரிதும் விசனமடைந்தார். அதன் காரணமாக உள்ளம் சுருங்கியவராக இது நெருக்கடி மிக்க நாளாகும் என்று கூறினார். அவருடைய சமூகத்தார் அவரிடம் விரைந்தோடி வந்தார்கள். இன்னும் முன்னிருந்தே அவர்கள் தீய செயல்களை செய்து கொண்டிருந்தார்கள். அவர்களை நோக்கி லூத், என் சமூகத்தார்களே,
இதோ இவர்கள் என் புதல்விகள், இவர்கள் உங்களுக்கு திருமணத்திற்கு பரிசுத்தமானவர்கள். எனவே நீங்கள் அல்லாஹுவுக்கு அஞ்சுங்கள். இன்னும் என் விருந்தினர் விஷயத்தில் என்னை நீங்கள் அவமானப்படுத்தாதீர்கள். நல்ல மனிதர் ஒருவர் கூட உங்களில் இல்லையா என்று கூறினார். அதற்கு அவர்கள், உம்முடைய புதல்வியரில் எங்களுக்கு எந்த பாத்தியதையும் இல்லை என்பதை திடமாக நீர் அறிந்திருக்கிறீர். நிச்சயமாக நாங்கள் விரும்புவது என்ன என்பதையும் நீர் அறிவீர் என்று கூறினார்கள். அதற்கு அவர், உங்களை தடுக்க போதுமான பலம் எனக்கு இருக்க வேண்டுமே, அல்லது உங்களை தடுக்க போதுமான வலிமையுள்ள ஆதரவின்பால் நான் ஒதுங்க வேண்டுமே என்று விசனத்துடன் கூறினார். விருந்தினராக வந்த மாணவர்கள் கூறினார்கள், மெய்யாகவே நாம் உம்முடைய இறைவனின் தூதர்களாகவே இருக்கின்றோம், நிச்சயமாக அவர்கள் உம்மை வந்து அடைய முடியாது. எனவே இரவின் ஒரு பகுதி இருக்கும் போதே உம் குடும்பத்துடன் இவ்வூரை விட்டு சென்றுவிடும். உம்முடைய மனைவியை தவிர உங்களில் யாரும் திரும்பி பார்க்க வேண்டாம். நிச்சயமாக அவர்களுக்கு வரக்கூடிய ஆபத்து அவளையும் பீடித்துக் கொள்ளும். வேதனை வர அவர்களுக்கு நிச்சயமாக வாக்களிக்கப்பட்ட நேரம் விடியற்காலையாகும். விடியற்காலை சமீபித்து விடவில்லையா என்று. எனவே தண்டனை பற்றிய நம் கட்டளை வந்துவிட்ட போது நாம் அவ்வூரின் அதன் மேல்தட்டை கீழ்த்தட்டாக்கிவிட்டோம். இன்னும் அதன் மீது சுடப்பட்ட செங்கற்களை மழை போல் பொழிய வைத்தோம். அக்கற்கள் உம் இறைவனிடம் இருந்து அடையாளம் இடப்பட்டிருந்தன. அவ்வூர் இந்த அநியாயக்காரர்களுக்கு வெகு தொலைவிலும் இல்லை. மதியன் நகரத்தில் உள்ளவர்களுக்கு அவர்களுடைய சகோதரராகிய ஷுஐபை நம் தூதராக அனுப்பி வைத்தோம். அவர் அவர்களிடம், என் சமூகத்தவர்களே, அல்லாஹ் ஒருவனையே நீங்கள் வணங்குங்கள். அவனை தவிர உங்களுக்கு வேறு நாயன் இல்லை. அளவையிலும் நிறுவையிலும் நீங்கள் குறைவு செய்யாதீர்கள். நீங்கள் நல்ல நிலைமையில் இருப்பதை இப்பொழுது நான் காண்கிறேன். ஆனால் அளவிலும் நிறவையிலும் நீங்கள் மோசம் செய்தால் நிச்சயமாக உங்களை சூழ்ந்து கொள்ளக்கூடிய வேதனை ஒரு நாள் உங்களை வந்தடையும் என்று நான் பயப்படுகிறேன். என் சமூகத்தவர்களே, அளவையிலும் நிறுவையிலும் நீதியை கொண்டு நீங்கள் பூர்த்தி செய்யுங்கள். மக்களுக்கு கொடுக்க வேண்டிய அவர்களுடைய பொருட்களை குறைத்து விடாதீர்கள். பூமியில் விஷமம் செய்து கொண்டு வரம்பு மீறி அலையாதீர்கள். நீங்கள் உண்மை மூமீன்களாக இருந்தால் அல்லாஹ் மீதப்படுத்துவதே உங்களுக்கு நன்மையுடையதாகும். நான் உங்களை கண்காணிப்பவனும் அல்லன் என்று கூறினார். அதற்கு அவர்கள், ஷுஐபே, நாங்கள் எங்கள் மூதாதையர் வணங்கிய தெய்வங்களை விட்டு விடுமாறும், நாங்கள் எங்கள் பொருட்களை எங்கள் விருப்பப்படி செலவு செய்வதை விட்டுவிடுமாறும் உம்முடைய மார்க்க தொழுகையா உம்மை ஏவுகிறது? நிச்சயமாக நீர் கிருபை உள்ளவரும் நேர்மையானவரும் தான் என்று ஏளனமாக கூறினார்கள். அதற்கு அவர் கூறினார், என்னுடைய சமூகத்தவர்களே, நான் என்னுடைய இறைவனின் தெளிவான அத்தாட்சி மீது இருப்பதையும் அவன் தன்னிடமிருந்து எனக்கு அழகான ஆகார வசதிகளை அளித்திருப்பதையும் நீங்கள் அறிவீர்களா? ஆகவே நான் எதையிட்டு உங்களை விலக்குகின்றேனோ அதையே நானும் செய்து உங்கள் நலனுக்கு மாறு செய்ய நான் விரும்பவில்லை. என்னால் இயன்ற வரையில் உங்களின் சீர்திருத்தத்தையே அன்றி வேறெதையும் நான் நாடவில்லை. மேலும் நான் உதவி பெறுவது அல்லாஹ்வை கொண்டல்லாது வேறு இல்லை. அவனிடமே பொறுப்பு கொடுத்திருக்கிறேன். இன்னும் அவன் பாலே மீளுகிறேன். என் சமூகத்தவர்களே, என்னுடன் நீங்கள் பிளவுபடுவதானது நூஹ் உடைய சமூகத்தவரையும், ஹூத் உடைய சமூகத்தவரையும், சாலிஹ் உடைய சமூகத்தவரையும் பீடித்துக் கொண்டது போன்ற வேதனை உங்களையும் பீடித்துக் கொள்ளும்படி செய்துவிட வேண்டாம். லூத்துடைய சமூகத்தவர்கள் உங்களுக்கு தொலைவில் இல்லை. ஆகவே உங்களுடைய இறைவனிடம் நீங்கள் மன்னிப்பு கோரி இன்னும் அவனிடமே தௌபா செய்து அவன் பக்கமே மீளுங்கள். நிச்சயமாக என்னுடைய இறைவன் மிக்க கிருபை உடையவனாகவும் பிரியமுடையவனாகவும் இருக்கின்றான் என்று கூறினார். அதற்கு அவர்கள், ஷுஐபே, நீ சொல்பவற்றில் பெரும்பாலானதை நாங்கள் புரிந்து கொள்ள முடியவில்லை. நிச்சயமாக உம்மை எங்களிடையே பலகீனராகவே நாங்கள் காண்கின்றோம். உம் குடும்பத்தார் இல்லை என்றால் உம்மை கல்லறிந்தே நாங்கள் கொண்டிருப்போம்.